Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம vlogல ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். பட் Dress அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து books ஷாப்பிங் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் books வாங்க வேண்டியது இருக்கு. சோ நான் வந்து பிரவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஒரு இடத்தை வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணான். ஆக்சுவலா அவன் வந்து முன்னாடி வந்து அந்த பப்ளிகேஷன்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருந்தான் இங்க இருக்கும்போது. சோ அவங்க வந்து இப்போ ஒரு ஷாப் வந்து பக்கத்துலயே அவங்க ஆபீஸ் பக்கத்துலயே வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காங்க. கோபாலப்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அது பக்கத்துல வரும். ஷாப் வந்துட்டு ரொம்ப முன்னாடியே வந்துட்டு ஓபன் பண்ணியாச்சு. பட் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. அவன் சொல்லியிருக்கான், அப்போ சரி அவன் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு அங்கே போக போகிறோம். அங்கே போய் எப்படி என்னெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் புக்ஸ் இருக்கு, எப்படி இருக்கு அந்த ஷாப் வந்துட்டு அப்படியே ஃபுல் ஷாப் டூரும் நான் கொடுக்குறேன். அங்கே எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஷாப்பிங் வ்ளாக் பார்க்கலாம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த செட்டிக்குளம் ஜங்ஷன் இருக்குல்ல அங்க இருந்து நம்ம கலெக்டேட் போகிற அந்த ரோட்ல இந்த உட்லேண்ட் அப்புறம் கிரியேட்டர்ஸ் பேக்கரி இந்த இதுக்கெல்லாம் நேரம் ஆப்போசிட்ல தான் வந்து இந்த ஷாப் இருக்கு, சுதர்சன். ஸோ சுதர்சன் புக்ஸ் தான் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கடைக்குள்ள என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓடிகளோட செக்ஷன் தான், அந்த பப்ளிகேஷனோட புக்ஸ் தான் தனியாக வந்துட்டு ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபில் வந்துட்டு இருக்குது. அவங்களோட பப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே தனியாக வந்து ஒவ்வொரு செக்ஷனாக தனியாக இந்த சைட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே வேறு வேறு புக்ஸும் நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸும் உங்களுக்கு அவங்களோட புது எடிஷன்ஸ் வந்துட்டு இதுதான். அதுலயுமே உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியா செக்ஷன் வைஸா அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுலேயே வந்து ஃபிக்ஷன் தனியாக நான் ஃபிக்ஷன் தனியாக இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலே இப்போ ஒரு நேம் சொல்லி ஒரு புக்கோட நேம் சொல்லி கேட்டிங்கனாலே அவங்களே வந்துட்டு உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக வந்து எஜுகேஷனல் சம்மந்தமான புக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே அவங்க கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் சம்மந்தமான புக்ஸும் நிறைய இருக்குது. அது போக வந்து டிவோஷனல் சைடில் பார்த்தீங்கன்னா சாமி புக்கு வந்துட்டு நிறையவே இருக்குது. நல்ல குட்டி குட்டியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக சின்னதாக வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கதையிலேருந்து ரொம்ப பெரிய நாவல்ஸ் வரைக்குமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளான டைரிஸ் லாம் புக்ஸ்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி டைரிஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக நல்ல ஒரு லுக்கில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் கூட இருந்தது.
மதர் வேயோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வந்து வச்சுருந்தாங்க, லைக் ஆலோவேரா ஜெல், பப்பாய ஜெல் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஃபேஸ் வாஷஸ் இந்த மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து கிட்ஸுக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி, கிட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. சின்ன சின்ன கதை புக்ஸு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருந்தது. கலரிங் புக்ஸ் இருந்தது. ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ஸ் கூட போனால் கூட நம்ம அங்கே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வந்து விளையாடிட்டுருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவும் செட்டப் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கேம்ஸ் கூட இருந்தது. இதை வந்துட்டு அவங்க ப்ளஸ் வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க இந்த இது. ஸோ கிட்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம், நல்லா விளையாடிட்டு என்கேஜ்டாக இருப்பாங்க அவங்களும். இங்கே இருக்கியா? வெளியில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியாக வந்து புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. டிஸ்கவுண்டில் வந்து தனியாக ஒரு செக்ஷன் அந்த கடைக்கு வெளியில் இருக்குது. சின்ன ஒரு செக்ஷனில் அவங்க வச்சுருந்தாங்க ஓப்பனில். ஸோ இந்த ஷாப்பிங் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஏகப்பட்ட புக்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல, நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூர் கிட்ட நான் வந்து நின்றுருப்பேன். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து அவங்க அந்த காலச்சுவடிங்கிற அந்த இதுக்கு தனியாகவே வந்துட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, அவங்க புக்ஸ் மட்டும் இருக்கிறது. மற்றபடி எல்லா புக்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸ்டோரிஸ், குட்டி பசங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரிஸ், கலரிங் புக்கு, அப்புறம் எல்லாமே நிறைய இருந்தது. நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துப்பீங்க அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நிறைய ரொம்ப நல்லா இருக்குது. வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி உள்ள புக்ஸ்லாம் வெளியில் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானும் கொஞ்சம் புக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த சிம்பிளான விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.